ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி டிப்ஸ் அண்ட் ரெசிபி, சட்னி வகை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிற பசங்க தெரிவிங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி நம்ம எப்பயும் ஒரே மரம் அரைக்காமல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி பாருங்கள். பூண்டு பல், தேங்காய், கொஞ்சம் புளி, வெங்காயம், வரமிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு குறகுறம் அரைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இந்த சட்னியை வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கணும். அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து பச்சை எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பூண்டு, வெங்காயம், புளி எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக இட்லிக்கும், தோசைக்கும் ரொம்பவும் சூட்டாக இருக்கும் இந்த சட்னி. இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சிட்டு நீங்கள் தோசையோ இட்லியோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும். நான் எப்பயும் ஒரே மாதிரி அரைக்காமல் இந்த மித்திரத்தில் அரைச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் சட்னி நிறையவே நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா, அது மாதிரி நல்லா நீ இது டிக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இது மாதிரி நெய் டப்பா காலியாகிடுச்சுன்னா இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா வந்து அது பிசுப்புத்தனம் அதிகமாக இருக்கும், உள்ளே வந்து ஃபுல்லாக க்ளீனாக ஆகாது. அதுக்கு தான் நான் ஒரு மெத்தட் நீங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க, இந்த டப்பா நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா வாஷ் பண்ணாக்கா. அதுக்கு வாங்க ஈஸியான முறை இந்த க்ளீன் நெய் டப்பாவை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து உள்ளே கை வச்சு நம்ம கழுவ முடியாது, மேலே நம்மளுக்கு வந்து நம்ம கையும் நம்மளுக்கு நெய் அதிகமாகிடும், டப்பாவும் சீக்கிரம் க்ளீனாக போகாது. அதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்ட கொஞ்சம் ஆல்ரெடி நான் காய வச்சு வச்சுருந்தேன். அந்த ஹாட் வாட்டரில் இந்த டப்பாவை நம்ம இந்த மாதிரி நம்ம டிக் பண்ணி ரோல் பண்ணோன்னா அந்த ஹீட்டில் நம்ம உள்ளே இருக்கிற நெய்யெல்லாம் ஊறிக்கிட்டு வந்துடும். க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பெரிய பாட்டிலாக இருந்தாலும் சரி, இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பாக இருந்தாலும் நெய் டப்பா மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். குயிக்காகவும் நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு வந்து அதுக்கிற நெய்யை வந்து நல்லா வந்து உருக்கி எடுத்துகிட்டு நான் அந்த நெய்யை நம்ம வந்து சமையலுக்கோ யூஸ் பண்ண வேண்டாம், வேறு எதுக்கோ விளக்கத்துக்கோ அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்படி டிக் பண்ணி ரோலில் வந்து இப்படி ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹாட் வாட்டரில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அந்த நெய்யெல்லாம் உருக்கி வந்துடுச்சு. இதை ஒரு நம்ம ஒரு டப்பாவில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கழுவுறது நான் இன்றைக்கி எண்ணெய் யூஸ் பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சாதா லிக்விடில் அப்படி நான் சோப்பு போட்டு யூஸ் பண்ணல, வேறு ஒரு பொருள் வச்சு தான் நம்ம வந்து இது க்ளீன் பண்ண போகிறோம். அதுவும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி இந்த டப் இருந்த க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். அதில் நெய்யை நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சாச்சு. அடுத்து இந்த டப்பாவை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், சீக்கிரமாக எப்படி க்ளீன் பண்ண போகிறோம். ஒரே டைமில் க்ளீன் பண்ணும்போதே அந்த நெய்யோட பிசுபிசுப்பு எதுவுமே நம்மளுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. டப்பாவும் நம்ம க்ளீனாக இருக்கும், அந்த வாசனையும் நம்மளுக்கு வராது. நம்ம இதுவில் போட்டு வச்சுக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இது மாதிரி பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னு சொல்கிறோம் வாங்க. இது மாதிரி நம்ம டெய்லி ஷாம்பு போட்டுட்டு அந்த காலி பாக்கெட் தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த பாக்கெட்டை நான் சேகரித்து வச்சுருந்தேன். அந்த பாக்கெட்லேருந்து நம்மளுக்கு எப்படி நம்ம எடுத்தாலும் அதில் கொஞ்சம் மாதிரி ஷாம்பு இருக்கும். இதை வந்து ஒரு சிசரை நாலஞ்சாக கட் பண்ணி அந்த தண்ணியில் போட்டு நம்மளால் இது பண்ணும்போது அது உள்ளே இருக்கிறது எல்லாம் நம்மளுக்கு வந்து வந்துடும். அந்த ஷாம்பு எல்லாமே கொஞ்சம் ஓரமாக இருந்து எல்லாம் ஒட்டிட்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த தண்ணியை நிறைய நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னு நான் யூஸ் பண்ண போகிறேன், என்ன யூஸ் பண்ணலாம் அப்படி நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறது தான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன பொருள் க்ளீன் பண்ண வச்சுக்கோ எல்லாமே க்ளீன் பண்ணிக்குவாங்க. அதில் இருக்க ஷாம்பெல்லாம் நான் வந்து இது மாதிரி இருந்தேன், குட்டி குட்டி அதில் ஒட்டி இருந்தது எல்லாமே தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், எனக்கு சரியாக வரல. அதுக்கப்புறம் நம்ம சிசுறது கட் பண்ணி எல்லாம் நம்ம வந்து போட்டு அழுக்கிறது உள்ளே இருக்கிறது எல்லாம் நமக்கு நல்லா வந்து ஷாம்பெல்லாம் நீட்டாக க்ளீன் ஆகி நம்ம தண்ணியில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் இந்த தண்ணி வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என்னென்ன க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வந்து இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன க்ளீன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பிறகு எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. இப்போ வந்து நம்ம பாட்டிலில் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் இந்த நெய் க்ளீன் பண்ணோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம். இந்த தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த நெய்யோட அந்த ஸ்மெல்லும் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது, பிசுப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காது. நம்ம சாதா சோப்பு இல்லை லிக்விட் நம்ம வாஷ் பண்ணால் ரெண்டு மூணு வாட்டி சோப் போட்டு வாஷ் பண்ண மாதிரி வரும். இந்த ஷாம்பில் வந்து ஒரே டைம்லேயே அந்த ஆயிலோட சாரி அந்த நெய்யோட பிசுப்புத்தனம் எதுவுமே இருக்காது. அதையும் நம்ம வேறு எதுனா பொருள் போட்டு வச்சுக்கலாம், நெய்யோட வாசனை நம்மளுக்கு வரவும் வராது. இப்போ பாருங்கள், அந்த வேஷத்துக்கு போகிற பொருள் நம்ம எடுத்த அந்த ஷாம்பு தண்ணியை நம்ம நெய் டப்பா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு டைம் க்ளீன் பண்ணதே போதும். நம்ம வந்து நான் வந்து கையை வச்சு உள்ளே க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த ஷாம்பு தண்ணியை உள்ளே ஊற்றி நல்லா ஷேக் பண்ண நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் பாட்டிலு. கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஆயில் டப்பாவோ இல்லை நெய் டப்பாவோ க்ளீன் பண்ண இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஷாம்பு தண்ணியில் நல்லா நீட்டாக க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். மிச்சம் இருந்த ஷாம்பு தண்ணியை நம்ம வந்து இப்போது வேறு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றி வச்சுக்கலாம் வாங்க. அந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜு, பீரோவில் இருக்கிற கண்ணாடி, ஜன்னல் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம்.
ரொம்ப வந்து உங்களுக்கு மற்றபடி சோப்பு வேறு எதுனா க்ளீன் பண்ணும்போது வெள்ளை வெள்ளையாக தெரியும். இந்த ஷாம்பு தண்ணி மைல்டாக போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது அது மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த ஷேடு தெரியவே தெரியாது. நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக க்ளீனாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் நம்ம வந்து நைட்டப்பாக க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா, அடுத்து நான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் நம்ம சமைக்கும்போது அந்த கேஸ் அட் மேலே நிறைய நம்மளுக்கு ஆயில் பேஸ்ட் தனிமையாக இருக்கும், மீன் வறுப்போம், அப்புறம் கறிலாம் வறுக்கும்போது அந்த தாளிக்கும்போது சுற்றி நம்மளுக்கு எண்ணெய் ஆயில் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி இப்படி ஷாம்பு தண்ணி எப்படி க்ளீன் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக பளிச்சுன்னு இருக்கும் கேஸ் ஸ்டவ். அதே மாதிரி அந்த கவுச்சி ஸ்மெல்லு சுத்தமாக நம்மளுக்கு வரவும் வராது. நான் ஃபஸ்ட்டு ரஃபாக வந்து ஒரு துணியில் வந்து துடைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து அந்த ஷாம்பு தண்ணியோட போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுனால அந்த விசுபுத்தன்மையும் போயிடும், ஸ்மெல்லும் போயும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கிச்சனில் போன உடனே. இது மாதிரி நீங்கள் டிக் போய் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து க்ளீன் பண்ண தோணுதோ ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதுக்காக தண்ணியை தொட்டு நம்ம ரெண்டு மூணு வட்டி தொடச்சி அப்புறம் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறதை விட இது மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ட்ரை கிளாத் தொடச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், க்ளீனாக இருக்கும், அடுப்பு பார்க்குறதுக்கும் நல்லா ஸ்மெல்லும் வரும், நறுமணத்தோடு இருக்கும். அடுத்து வந்து நான் அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர்டாப்போ இது இதே தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து ஷாம்பு தண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறேன். அப்போ பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த கவுண்டர்டாப்பும் சரி கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து நல்லா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள். நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதேமாதிரி அந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ஷாம்பு தண்ணியை நான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நம்மளுக்கு அதிகம் தேவைப்படாது. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து ஒரு காட்டன் துணி நம்ம தொலைச்சிட்டாவே போதும், அதுக்கு நேரமும் நம்மளுக்கு ஆகாது. இன்றைக்கி நம்ம ஷாம்பு தண்ணியை வேஸ்ட்டாக தூக்கி போகிற பாக்கெட்டை வச்சு நம்ம வந்து நைட்டப்பாக க்ளீன் பண்ணோம். கவுண்டர் டேப்லேருந்து கேஸ் அடுப்புலேருந்து நம்ம பளிச்சுன்னு எல்லாம் ஆக்கிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இப்போ ரொம்ப ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை மினி டிஃபன் வச்சுக்கலாம். குழந்தைங்க சாதாரண ஸ்கூல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டீ கூட இதை போடலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, அதுக்கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை, இது எல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போடாமல் நம்ம இது மாதிரி ட்ரையாகவே நம்ம வந்து இப்போ ஈவனாக பிசையும் போது அந்த மாவு ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து பரவும். அதே மாதிரி தண்ணி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசையும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஆயில் போட்டிங்கன்னா. இப்போ வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம், இது நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்குன்னு பார்க்கலாம். வாங்க சூப்பராக இருக்கும். இந்த வந்து நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு தட்டுன்னு வந்தாங்கன்னா பசிக்கு சொன்னாங்கன்னா நம்ம போட்டு கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். நம்ம வந்து ஒரு அடை மாதிரி தட்ட போகிறோம். இது ஒரு காஃபி கூட நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நம்ம போண்டாவை போட்டால் நம்ம ஆயில் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஆயிலே இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியான முறையில் இன்றைக்கி வந்து தோசை டவால் தான் நம்ம வந்து இன்றைக்கி தட்ட போகிறோம். இந்த பிசைஞ்சி மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டவா வச்சுட்டு கையில் பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு நம்ம வந்து இது மாதிரி தட்டும்போது நம்மளுக்கு வந்து கை ஹீட் ஆகாது. நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு இது மாதிரி தட்டை வரலன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை தட்டி கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம். எனக்கு அப்படியே தட்டை தெரியுது, நான் அப்படியே தேய்ச்சிக்கிட்டேன், சுற்றி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டேன். இதுமாதிரி கோதுமை அடை வந்து ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது, பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி விரும்பி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து விரும்புகிற சேர்த்துருக்கோம், அயன் சேர்த்துருக்கு, கேரட் இருக்குது, எல்லாமே நம்ம போட்டுருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். சீரகம் போட்டிருக்கோம், எல்லாமே இருந்தாலும் ரொம்ப ஜீரண சக்தியும் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம டீ டைம் குடிக்கும்போது ஒரு வடையும் ஒரு காஃபி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான. இது கூட நம்ம சைனீஸ் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து துவையல் வச்சுருந்தேன், தேங்காய் துவையல், அதான் தொட்டுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆயிலே கொஞ்சம் கூட இல்லை, ஹெல்த்தியான முறையில் நம்ம ஈவினிங் வந்து மினி ரெசிபி டிஃபன் மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆனால் மைதா மாவில் கூட மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.